இன்னைக்கு நாம பார்க்க போறது 2013ல் ரிலீஸ் ஆன 47 ரானின் அப்படிங்கற ஒரு சூப்பரான ஹாலிவுட் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இதுல நம்ம படத்தோட ஹீரோவை எனக்கு மட்டும் இல்ல இந்தியால நிறைய பேருக்கு பிடிக்கும், குறிப்பா தமிழர்களுக்கு பிடிக்கும். காரணம் என்னன்னா, இந்த ஹீரோ மக்களோட மக்களா வாழ்றவர். தான் ஒரு நடிகை அப்படிங்கறத பெருசா பந்தாவா காமிக்க மாட்டாப்ல. இஷ்டத்துக்கு டூ வீலர் எடுத்துட்டு வண்டி ஓட்டிட்டு திரிவாரு. ரோட்ல பாக்கலாம், பஸ்ல பாக்கலாம், ட்ரெயின்ல பாக்கலாம். அவ்வளவு யதார்த்தமான ஒரு மனுஷங்க. சம்பாதிச்ச பணத்துல ஏகப்பட்ட பணத்தை வாரி இறைச்சிருக்காரு அனாதை இல்லத்துக்கும் முதியோர் இல்லத்துக்கும். நான் ஒரு மிக பெரிய நடிகை ஜாம்பவான் அப்படிங்கிற எந்த ஒரு பந்தாவுமே இல்லாத ஒரு சாதாரண மனுஷன் அப்படிங்கறதுனாலதான் இவரை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இவரோட படத்தை இன்னைக்கு நான் பார்க்க போறோம் அப்படிங்கறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் தான். அது மட்டும் இல்லாம டெய்லி நம்ம காண்டஸ்ட் பாத்துட்டு இருக்கோம் இல்லையா, அந்த வகையில இன்னைக்கு நம்ம கேட்க போற கேள்வி, இந்த மூவிய பார்த்து முடிக்கும் போது அங்க கேக்குறேன், அங்க கேட்க போற அந்த கேள்விக்கு மறக்காம கமெண்ட்லயும் பதில சொல்லணும். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருப்பேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி அங்க போய் உங்க மொபைல் நம்பர் உட்பட எல்லாமே அங்க டீடைல் ஆல்ரெடி இருக்கும். பக்கத்திலேயே புதுசா வந்திருக்கிற கேள்வியும் இருக்கும், அந்த கேள்விக்கும் சரியான பதில சொல்லுங்க. யாருக்கு தெரியும், நீங்களும் அந்த YouTube பிரீமியம் பெனிஃபிட்டை வின் பண்ணலாம். ரைட், இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே வாய்ஸ் ஓவர்ல ஒரு முக்கியமான மேட்டர் சொல்றாங்க. எந்த வருஷத்துல நடக்குது அப்படிங்கறது கிளாரிட்டி இல்ல, பட் அட்லீஸ்ட் ஒரு 3-4 நூற்றாண்டுக்கு முன்னாடியாவது இந்த கதை நடந்திருக்கும் தோணுது. அந்த டைம்ல மாயாஜாலம், மந்திரம் இதெல்லாம் ரொம்ப யதார்த்தம், சாதாரணம், அந்த மாதிரியான ஒரு கதைக்களம் நினைச்சுக்கோங்க. அப்போ ஜப்பான் அப்படிங்கிறது ஒரு தனி நாடு இல்ல, ஏகப்பட்ட தீவுகள் எல்லாம் ஒன்னு சேர்ந்ததுதான் ஜப்பான் நாடு. ஒவ்வொரு தீவுக்குமே ஒரு மன்னர் இருப்பாரு. அப்புறம் இந்த மன்னர்களுக்கெல்லாம் மன்னர்னு ஒருத்தர் ஒட்டுமொத்த ஜப்பான் நாட்டையுமே ஆளக்கூடிய ஒரு மன்னர் இருப்பார். இந்த குட்டி குட்டி தீவுகள் இருக்கு இல்லையா, அதுல சில தீவுகள்ல அமானுஷ்ய விஷயங்கள் நிறைய இருக்கு. சூனியம் பண்றவங்க யாருக்குமே தெரியாம ரகசியமா வாழவும் செய்யறாங்க. இந்த சூனியம் பண்றவன், மந்திரம் பண்றவன் இவங்க எல்லாம் ஊரை விட்டு அடிச்சு விரட்டப்பட்டவங்க. காட்டுக்குள்ளதான் வாழணும், அதையும் தாண்டி ஊருக்குள்ள வந்தோம்னா அடிச்சே கொண்டுடுவோம்னு சொல்லி விரட்டி விட்டவங்க. இப்ப ஏற்பட்ட ஒரு காலகட்டத்துலதான் இந்த படத்தோட கதை ஆரம்பமாகுது. காட்டுக்குள்ள ஒரு சின்ன பையன் ஓடி வர மாதிரி காமிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல ஒரு கால்வால தண்ணி போயிட்டு இருக்கும், அங்கேயே பொத்துன்னு விழுந்து கிடக்கும். அவனோட தலையில ஏதோ ஒரு அமானுஷிய கோடுகளை பார்க்க முடியுது. இது மனுஷங்க அடிச்ச கோடு மாதிரி தெரியலங்க, ஏதோ ஒரு விஷ ஜந்து அப்படியே தலையில ஒரு கோடு போட்ட மாதிரி தெரியுது. ஒன்னு இல்ல ரெண்டுல ஏகப்பட்ட கோடுகள் இருக்கு. அதையெல்லாம் ஒருத்த வந்து பாக்குறான். தலையில இருக்கிற இந்த தடங்களை பார்த்ததுமே கண்டிப்பா இவன் சாதாரண மனுஷனா இருக்க முடியாது, அந்த மாயாஜால கூட்டத்துல இவனும் ஒருத்தனா இருக்கணும் அப்படின்னு சந்தேகப்பட்டு அவன் அப்படியே தண்ணிக்குள்ள அமைக்கி சாடிக்க பாக்குறான். அப்படி மயக்கமடைந்த நிலைமையிலும் கூட அந்த சின்ன பையன் என்ன பண்றான்னு பாருங்க, தன்னை ஒருத்தன சாடிக்க பாக்குறான் அப்படிங்கறத கிளீனா கண்டுபிடிச்சு அவனோட இடுப்புல சொருகியிருந்த அந்த கத்தியவே உருகி அவனோட கழுத்திலேயே நிப்பாட்டுறாங்க. இவ்வளவும் ஆல்மோஸ்ட் மயங்குற நிலைமையில ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் மயங்கி இவ்வளவும் செய்யறான். உடனே அந்த கத்தியை பிடிங்க அவனை சுபியை குத்தி கொல்ல பாக்க, இந்த தீவோட மண்ணை கொன்றாத, அவனும் உன்ன மாதிரி ஒரு சின்ன பையன் தான், நல்ல வீர மாதிரி தெரியுது, சாகடிச்சிடாத, அவனை தூக்கிட்டு வாங்கன்னு குதிரையில அள்ளி போட்டு கூட்டு போறாங்க. மன்னருக்கு அந்த பையனை பிடிச்சு போச்சு, அதனால வளர்க்கலான்னு முடிவு பண்ணிடுறாரு. ஆனா ஊரறிய தத்தெடுத்து வளர்க்க முடியாது, ஏதோ தன்னோட கண்காணிப்புல பக்கத்துல ஒரு காட்டுக்குள்ள வச்சுதாங்க வளர்க்கறாரு. அவனுக்குன்னு தனியா ஒரு குடிசை, அதுக்குள்ள அவனை அப்படியே மயக்கத்துல கிடப்பான். அப்போ மன்னரோட பொண்ணு அவ வந்து அவரோட காயத்துக்கு மருந்து போட்டுட்டு போவா. கண்டதும் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல காதல் மலைச்சிருச்சான்னு தெரியல, அப்படியே ஒண்ணு மண்ணா வாழ்றாங்க. அப்படியே சில வருடங்கள் போகுது. இப்ப நம்ம ஹீரோ முழுசா வளர்ந்து நிக்கிறான். பாத்துக்கங்க, நம்ம வயல சும்மா ஜம்முன்றிருக்கான் பாருங்க. காட்டுக்குள்ள ஒரு பெரிய தடத்தை பாக்குறான். யானை சைஸுக்கு ஏதோ ஒரு விஷ ஜந்து இந்த ஏரியா பக்கம் தெரியுதான், அதை வேட்டையாடி கொள்றதுக்காக வந்திருக்காங்க. வந்திருக்கிறது யாரு, இந்த தீவோட மன்னர். அவருக்கு கீழே வேலை பாக்குற ஏகப்பட்ட சாமுராய்கள், அந்த சாமுராய்களோட தலைவன் அப்புறம் நம்ம ஹீரோ வந்தாங்க. அப்ப திடீர்னு காட்டுக்குள்ள இருந்து அந்த ஜந்து ஓடி வருது. மன்னனை கொல்ல பாக்க நல்ல வேலைங்க, குதிரையில இருந்து கீழே மட்டும் விழுந்திருப்பாரு, சாக மாட்டாரு. அப்போ ஒரு தம்மா துண்டு வெள்ளை கலர் ஓனா வருதுங்க. ஓனானா நரியா, ஒரு குள்ள நரி வருது. அதோட கண்ணை உத்து பாருங்களேன், ஒரு கண்ணு மட்டும் அப்படியே நீல நிறத்துல இருக்கும். மன்னன் மிஸ் ஆயிட்டானே அப்படிங்கிற மாதிரி பாக்கும். அதே சமயம் மன்னன் ஓட்டிட்டு வந்த அந்த குதிரை பயந்து ஓடும் பாத்தீங்களா, அந்த குதிரை மேல ஏறி நம்ம ஹீரோ உட்காந்துக்கிறான். எல்லா சாமுராய்களும் அந்த மிருகத்தை விரட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அது பாருங்க, எதுக்கு இருக்கிறது, எதுவா இருந்தாலும் அடிச்சு தர தர இழுத்துட்டு போது ஒரு குதிரை கூட கைத்துல மாட்டிக்கிட்டு அப்படியே அந்த ஜந்து பின்னாடியே தர தர தரன்னு இழுத்துட்டு போயிட்டு இருக்குங்க. நல்ல வேலை நம்ம சாமுராய்களோட தலைவன் தான் அதை வெட்டி அந்த குதிரையை காப்பாத்துவாரு. நிறைய பேர் அம்புகளை விட்டு அந்த ஜந்துவை அடக்க பாக்குறாங்க, பட் அது அடங்குறமாய் தெரியலங்க. நம்ம பசங்க எல்லா வெத்தியச்சுமா தூக்கி போட்டு பந்து ஆடுதுங்க, பயங்கரமா சண்டைப்படுது. இது கிராபிக்ஸ் அப்படிங்கறதையே கொஞ்ச நேரத்துல மறந்து போற ரேஞ்சுக்கு சூப்பர் சண்டையா இருக்குங்க. நிறைய பேரை அடிச்சு தம்சம் பண்ணிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் நம்ம சாமுராய் கூட்டத்தோட தலைவர் அவங்க ரெண்டு பேரும் தான் விரட்டி போயிட்டு இருப்பாங்க. அப்ப கூடவே இன்னொருத்தனும் விரட்டி போயிட்டு இருப்பான். அவனும் இப்ப பொத்துன்னு கீழே விழுந்துறாங்க. அப்படி கீழே விழுந்தவனை ஓடிக்கிட்டு இருந்தது அப்படியே ஒரு யூட்டனை போட்டுட்டு அவனை கொல்லணும்னு சொல்லி முறைச்சு பாக்குது. அப்படி பார்க்கும்போது தான் தெரியுது அந்த மிருகத்துக்கு ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல முழுசா 6 கண்கள் இருக்குங்க. கோவத்தோட வருது, இந்த பயம் வேற யாரும் இல்ல. நம்ம ஹீரோ சின்ன வயசுல இருக்கும்போது ஒருத்தன கொல்ல பார்த்தா பாத்தீங்களா தண்ணிக்குள்ள, அந்த பயம் தாங்க இவன். அப்படியே சாகட்டும்னு விடாம நம்ம ஹீரோ இந்த இடத்துல அவனை காப்பாத்துறதுக்காக வேகமா போய் அவங்கிட்ட இருந்து விழுந்த அந்த கத்தி எடுத்து அப்படியே அதோட நெஞ்சிலேயே குத்துவாங்க. இதயம் எங்க இருக்குமோ அந்த இடத்துலயே சொருக, சம்பவ இடத்துலயே அந்த மிருகம் விழுந்து செத்து போகுது. அப்படியே அந்த இதயத்துல சொறி இருந்த அந்த கத்தியை உருகி மரியாதை செலுத்துறாரு நம்ம ஹீரோ. என்னதான் இருந்தாலும் எதுக்கு நிக்கிறான் பாத்தீங்களா, இவன் ஒரு சாமுராய், அந்த சாமுராய்க்குரிய மரியாதையை கொடுக்கணும் சொல்லி தான் அவர் அப்படி பண்றாரு. ஆனா அவன் தான் உசுரை இவர் காப்பாத்திருக்காரு, நம்ம ஹீரோ காப்பாத்திருக்காரு அப்படிங்கிற நன்றி உணர்வு எல்லாம் இல்லங்க. நீ மனுஷனுக்கு பிறந்தையா இல்ல மந்திரவாதிக்கு பிறந்தையா
இருக்கானே தெரியல. ஓம் கையால நான் காப்பாத்தப்படுறத விட சாகிறதே மேல் அப்படிங்கிறான். அதே சமயம் நிறைய சாமுராய்கள் வராங்க. இந்த தீவோட மன்னரும் வராரு. அவங்க வந்து பார்க்கும்போது அந்த கத்தி இந்த பய கையில இருக்கு. அதை வச்சு பார்த்து மன்னர் என்ன முடிவு பண்ணிடுறாருன்னா, இவன் தான் அந்த ஜந்துவை கொன்னுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நீ ஒரு மிகப்பெரிய வீரன்டா அப்படின்னு பாராட்டுறாரு. இவன் இல்லன்னு சொல்லாம அந்த பாராட்டுகளை ஏத்துக்கிறான். ஆனா இந்த சாமுராய்களோட தலைவர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் கரெக்டா கெஸ் பண்ணிடுறான். நம்ம ஹீரோ கையில இருக்கிற அந்த ரத்தம் தான் அந்த ஜந்துவோட ரத்தம் அப்படிங்கறத. சோ அவன் தான் கொன்னுருக்கணும்ங்கறதையும் இவர் கெஸ் பண்ணிடுறாரு. இருந்தாலும் நம்ம ஹீரோவை அவன் மதிக்கிறது இல்ல. காரணம், அவன் மனுஷனுக்கும் மந்திரவாதிக்கும் பிறந்தவங்க, ஹாஃப் பிரீட் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க, மதிக்கிறது இல்ல. அவரும் அந்த குள்ள நரிய பாக்குறாரு. அந்த கண்கள்ல ஒண்ணு நீல நிறத்துல இருக்கிறத பாக்குறாரு. அப்புறம் அந்த குள்ள நரி அப்படியே அங்க இருந்து பக்கத்துல இன்னொரு தீவு இருக்கும், அந்த தீவுக்கு இன்னொரு மன்னன் இருப்பான். அவனை பாக்குறதுக்கு போகுது. கொஞ்ச நேரத்துல மனுஷியாவும் மாறுது. என்னாச்சு அப்படின்னு கேட்டா, அந்த தீவோட மன்னனை கொல்ல முடியல, எஸ்கேப் ஆயிட்டான் அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணுது. அப்போ இவன் தான் அந்த மன்னரை போட்டு தள்ளுறதுக்கு அந்த மிருகத்தை அனுப்புனது. அதுவும் இந்த மந்திரக்காரியோட, இந்த சூனியக்காரியோட ஹெல்ப் பண்ணால. இந்த பக்கத்துல அந்த ஜந்துவை கொல்ல போனவங்க எல்லாம் உசுரோட வந்துட்டாங்க, ஒன்னும் பெருசா பிரச்சனை இல்லைன்னு ரிப்போர்ட் தெரிஞ்சதும் ரொம்ப சந்தோஷத்தோட ஓடி வராங்க. தீவோட மன்னரோட பொண்ணு இளவரசி எல்லாரையும் பாக்குறாங்க. பட் பெருசா அவங்களுக்கு திருப்தி இல்ல. ஏன்னா அவங்க தேடி வந்திருக்கிற ஆளு இங்க இல்ல, நம்ம ஹீரோ இங்க இல்ல. நம்ம சாமியாரோட தலைவன் பொண்டாட்டியா பார்க்க போறான். பொண்டாட்டி ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஐயோ உங்களுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ நான் நினைச்சேன்னு சொல்ல. ஆமா, நான் எப்ப போனாலும் இதையே நினைச்சுக்கிட்டு அதெல்லாம் தைரியமா இருக்கணும் டாலிங் அப்படிங்கிறாரு. அப்புறம் நம்ம இளவரசி நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக காட்டுக்குள்ள அந்த குடிசைக்குள்ள போறாங்க. அவனுக்கு உடம்புல அடிபட்டு இருக்கும் இல்லையா, அவனே மருந்து வைக்க கஷ்டப்பட்டு இருக்கான். முதுகுல வேற அடிபட்டு இருக்கு. இளவரசி தான் மருந்து வச்சு கட்டுறாங்க. அப்புறம் இவங்களோட தீவுக்கு அலையா விருந்தாளியா இந்த ஒட்டுமொத்த ஜப்பானுக்கும் மன்னன், மன்னாதி மன்னன் ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் வராங்க. கூடவே பக்கத்து தீவோட மன்னர், நம்ம ஹீரோவோட தீவோட மன்னர் இருக்காரு இல்லையா, அவரை போட்டு தள்ளுறதுக்காக அந்த ஜந்து அனுப்புனாலு அந்த ஆளு வராரு. இந்த மாமன்னருக்கும் அவனுக்கு என்ன கனெக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாமன்னருக்கு கீழே நிறைய சாம்ராஜ்யங்கள் வேலை வைப்பாங்க இல்லையா, அந்த சாம்ராஜ்ய கூட்டத்துக்கு தளபதி வேலையும் பாப்பான். அவனுக்கு சொந்தமா ஒரு தீவு இருக்கு அந்த குறுநிலத்துக்கு, அந்த சின்ன தீவுக்கு மன்னரும் அவன் தான். இப்படி ரெண்டு பதவியை வகிக்கிற அவன் வரா. அவன் கூடயே அந்த நரி பொண்ணும் இருக்கா. அவளோட கண்ணு அப்படியே ப்ளூ கலர்ல இருக்கிறத பார்த்ததுமே அந்த குள்ள நரி தான் இவ ஒரு சூனியக்காரி அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டு நம்ம சாம்ராஜ்ய தலைவர்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்றான். ஆனா அதுக்கு அந்த ஆளு ஏதாவது கனவு கண்டுட்டு வந்துட்டு வளராத போ போ அப்படின்னு மதிக்கவே இல்லைங்க. இவன் சொல்றது உண்மையான அவரை நம்பவும் இல்லை. சும்மா ஏதோ ஒரு செலிபிரேஷனுக்காக வந்திருக்காங்க, ஏதோ போட்டி எல்லாம் நடத்துவாங்க போல. அப்படித்தான் போட்டி நடத்த போறாங்க. யாருக்கு யாருக்கும், நம்ம தீவுக்கும் அந்த வில்லனோட தீவுக்கும் சும்மா ஒரு போர் பயிற்சி. இந்த ரெண்டு தீவுலையும் இருக்கிற மா வீரர்களை மோத விட்டு வேடிக்கை பார்க்க போறாங்க. நம்ம தீவு சார்பா சண்டை போட வேண்டியது யாரு, அந்த மிருகத்தை நான் தான் கொன்னேன்னு வெட்டி பந்தாக்காக அந்த புகழை ஏத்துக்கிட்டான் பாத்தீங்களா, அவன் தான். ஆனா அவன் திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுறான். காரணம், அந்த குள்ளநரி வந்து ஏதோ பண்ணிட்டு போயிடுது. இந்த பக்கத்துல நம்ம வில்லனோட தீவுல இருந்து வரான் பாத்தீங்களா, ஒருத்தன் பாக்குறதுக்கு சும்மா ஒரு 8 அடியில பெரிய சைஸ்ல இருக்கான். நம்ம தீவு சைட்ல இருந்து வர வேண்டிய அந்த ஆளு வரலங்க. அவன் கண்ணெல்லாம் பாருங்க, பூ பூத்த போனதே ஒரு மாதிரியா கிடக்கான். அதை பார்த்த ஒருத்தர் நம்ம சாம்ராஜ்ய தலைவரோட பையன். அவன் ஹீரோவை கூப்பிட, ஹீரோ வந்து பாக்குறான், இந்த நிலைமையில இவரால் சண்டை போட முடியாது, இப்போ நம்மளோட தீவு சார்பா யாராவது போய் சண்டை போடணும், இல்லைனா நம்ம தீவுக்கே இது அவமானம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனா சண்டை கண்டிப்பா ஒரு சாமுராய் தான் போடணுமா, சாமுராய் கூடிய யூனிஃபார்ம் இங்க இருக்கு. நம்ம ஹீரோ ஆக்சுவலா சாமுராய் கிடையாதுங்க, அவனா மனுஷனாவே இந்த தீவுல இருக்க ஆட்கள் நிறைய பேர் மதிக்கிறது இல்ல. அதனால வேற வழி இல்லாம தம்ம தீவோட கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக அவனே அந்த யூனிஃபார்ம் போட்டுட்டு இங்க வரான். கண்டா ஆரம்பமாகுது, மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. என்னதான் நம்ம ஹீரோ தம்மா துண்டா இருந்தாலுமே சுத்தி சுத்தி சொல்லு சொல்லு அடிப்பான். ஆனாலும் அந்த 8 அடி ஒசர ஆள் கிட்ட இருந்து அடி வாங்க தாங்க செய்யறான். ஒரு கட்டத்துல அவன் ஓங்கி அடிக்க வர அதை தடுக்க நம்ம ஹீரோ கத்தியை தூக்கினா, ஹீரோவோட கத்தி அப்படியே உடஞ்சு போயிடுதுங்க, சல்லி சல்லியாக போயிடுது. வெட்டி சாகடிச்சிருவானோ அப்படின்னு பார்த்தா அந்நேரமா பார்த்து நம்ம ஹீரோ போட்டிருந்த அந்த ஹெல்மெட் போய் அங்கிட்டு விழும். அவன் சாமுராய் இல்ல அப்படிங்கறத நம்ம பசங்க நோட் பண்றாங்க. அதே மாதிரி அந்த மாமன்னரும் நோட் பண்றாரு, நிறுத்துங்க அப்படின்னு சத்தம் போறாரு. டப்பு டப்புன்னு கீழே வந்து அந்த வேலை பார்த்து, ஏல நீ சாம்ராயா அப்படின்னு கேக்குறாரு. நம்ம ஆளு இல்ல மன்னா அப்படின்னு சொல்லணுமே, சாமுராய்கள் மட்டுமா சண்டை போடணும், இதுதான் ஐதீகம், எங்களையே முட்டாளாக பார்த்தல அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி கொல்லுங்கடா அப்படின்னு மாமன்னர் உத்தரவு போடுறாருங்க. வெட்ட போக அதே சமயம் நம்ம இளவரசி ஓடி போய் குறுக்க விழுகுறா. அப்பதான் லவ் பண்ற மாதிரி தெரிய வருது. பின்னாடியே நம்ம மன்னரும் மாமன்னர் முன்னாடி மண்டிடுறாரு. என்ன மன்னிச்சிருங்க, என் பொண்ணை கொஞ்சம் ஓவர செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன், அரச கட்டளையவே மீறிட்டா, என்ன மன்னிச்சிருங்க, என் நிலைமைய புரிஞ்சுக்கங்கன்னு கால் லெவலு அதை குறையா கெஞ்சுறாருங்க. உடனே அந்த மாமன்னரும் தலையை வெட்டுக்கடான்னு சொன்னாரு பாத்தீங்களா, அந்த உத்தரவு வாபஸ் வாங்கிறாரு. பட் நல்லா அடிங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே அவரோட யூனிஃபார்ம் எல்லாத்தையுமே உருகிட்டு நிக்க வச்சு அடி அடின்னு அடிக்கிறாங்க. அப்புறம் மண்டி போட்டு அடிக்கிறாங்க. அந்த அடியை அவன் தாங்கிக்கிட்டு நிக்கிறான். அதெல்லாம் பார்த்த இந்த சாமுராய் கூட்டத்துல ஒரு குண்டை இருப்பான். அவன் ஓங்கி ஒரு அடி அடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அடிப்பான். அந்த அடியில அப்படியே நம்ம ஹீரோ மட்டையாரு. இந்த பக்கத்துல வில்லனும் அந்த குள்ள நரி பொம்பளையும் சேர்ந்து ஒரு ஸ்கெட்ச போடுதுங்க. அவனோட ரத்தத்துல இருந்து இவளோட சுவாசத்தை கலந்து ஏதோ ஒரு சிலந்தி மாதிரி ஒண்ண உருவாக்குது. இவளும் அப்படியே அங்க இருந்து காத்துல வர மாதிரி வந்து நம்ம மன்னர் இருக்காரு இல்லையா, நம்ம தீவோட மன்னரை சொல்றேன், அவர் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே கூரையில இருந்து தலைகீழா வர அப்படியே அந்த சிலந்திய தீவோட மன்னரோட வாய் கிட்ட இறக்கி விடுறா. அது லைட்டா என்னத்தையோ கக்குதுங்க. அது அந்த உதட்டுல இருக்கிற அந்த சின்ன இடைவெளி வழியா உள்ள போகுது. உள்ள போனதுமே சூனிய வச்ச மாதிரி மாறிடுறாருங்க. அவரோட கனவுல நம்ம இளவரசிய வில்லன் கற்பழிக்கிற மாதிரி தெரியுது. உடனே இவர் கையில கத்தி எடுத்துட்டு போய் அவனை வெட்ட போறாரு.
வெட்ட போற இடத்துல பார்த்தா அப்படி ஒரு சம்பவமே நடக்கலங்க. தூங்கிட்டு இருக்கான் அந்த ஆளு. தூங்கிட்டு இருக்கிற ஒரு ஆளு இந்த தீவுக்கு கெஸ்டா வந்தவர் விருந்தாளியா வந்த ஆளு போய் தூங்கிட்டு இருக்கிற சமயமா பார்த்து வெட்ட வத்துட்டாரே இது மிகப்பெரிய குற்றமே அப்படினு சுத்தி இருக்கிற ஆளு பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்தறாங்க. நம்ம சாம்ராஜ்யளோட தலைவன் வர்றான். அவன் கரெக்ட்டா நோட் பண்ணிறாங்க. மன்னரோட கண்ணுல ஏதோ ஒரு மாயை தெரியுது. சூனியம் வச்சிருக்காங்கங்கறத கண்டுபிடிச்சறாரு. ஆனா என்ன பண்றது அதுக்குள்ள மாமன்னர் இங்க வந்தறாரு. இங்க நடக்கிற அந்த விஷயத்தை பார்த்து என்னதா இருந்தாலும் விருந்தாளியா வந்த ஒரு குறுநில மன்னரை போய் நீ சாடிக்க பாத்தியே இது தப்பு இல்ல அப்படினு சொல்லிட்டு பேசாம நீயே உசுர எடுத்துரு. தற்கொலை பண்ணி செத்து போ அப்படினு உத்தரவு கொடுக்கறாங்க. அத நிறைவேற்றிறதுக்காக இந்த தீவோட மன்னரும் வெள்ளை கலர் Dress போட்டுட்டு போய் மாமன்னர் முன்னாடி நிக்கிறார். தான் தப்பு பண்ணல அப்படினு சொல்லி இவர் புரட்சி பண்ணலாம். பண்ணா என்ன ஆகும்? மாமன்னரே எதிர்த்த மாதிரி ஆயிடுது. துரோகம் மாதிரி ஆயிடுது. சண்டை நடக்கும். தான் பொண்ணு தான் கீழ இருக்கிற அந்த சாமுராய் வீரர்கள் தான் நாடு எல்லாமே அழிஞ்சிரும் சொல்லி பயப்படுறாரு. அதனால தான் உசுர கொடுக்கறதுக்கு தயாராயிட்டாரு. நல்ல வேளை யாரோ ஒரு திருடனை ஒரு கொள்ளக்காரனை தூக்குல போட்டு கொள்ளடிக்கிற சாடிப்பாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி சாடிக்காம ஒரு சாமுராயோட ஸ்டைல்ல கௌரவமான சாவுன்னு சொல்லுவோம். அந்த சாவை நமக்காக கொடுத்திருக்காரு. அதுக்கு நம்ம நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்டனையை ஏத்துக்கிறதுக்காக போறாருங்க. ரெடியா இருக்காரு. அப்படியே கையை உள்ள விட்டு அந்த யூனிஃபார்மை கழட்டிட்டு ஒரு கத்தி எடுத்து வைத்த கிழிச்சுக்கிட்டு கொய்யால செத்து போறாருங்க நம்ம தீவோட மன்னர். கரெக்டா அவர் சாக அவரோட தலையை நம்ம சாமுராய் கூட்டத்தோட தலைமை வெட்டணுமா? இது அவரோட ஆசை. அதுவும் நிறைவேறுது. இப்போ மன்னர் இறந்துட்டாரு. இந்த தீவுக்கு யாரு அடுத்த மன்னர்? யாரு இந்த தீவை ஆள போறது அப்படிங்கறத கிளாரிட்டி இல்ல. அதே சமயம் நம்ம சாமுராய் கூட்டத்தோட தலைவனும் சரி அவருக்கு கீழே இருக்கிற அந்த சாமுராய்களும் சரி நடந்தது எல்லாமே ஏதோ ஒரு மாயை, ஏதோ ஒரு சூனியத்தால நடந்தது. நம்ம மன்னர் தப்பே பண்ணல, இருந்தாலும் நம்ம உசுர காப்பாத்தணும்னு சொல்லி உசுர விட்டாரு. நம்ம எதிர்த்து புரட்சி பண்ணணும் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா மன்னர் சாகிறதுக்கு முன்னாடி அதை எதையும் செய்யக்கூடாது. நம்ம நாட்டு மக்கள் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்திருப்பாரு. அதனால சாமுராய் கூட்டத்தோட தலைவன் போய் அவங்க காலில் விழுகிறார். நம்ம இளவரசி அந்த இடத்துக்கு வராங்க. வந்து எங்க அப்பா இறந்துட்டாரு, ஒரு வருஷம் துக்கம் அனுசரிக்கணும், எனக்கு கல்யாணம் ஆற வரைக்கும் நானே இந்த நாட்டை ஆளணும்னு ஆசைப்படுறேன், மாமன்னா சரின்னு சொல்லுங்க அப்படின்னு நிக்கிறாங்க. ஆனா மாமன்னர் அதைத்தான் நானும் நினைச்சேன், ஆனா உங்க தீவும் சரி பக்கத்துல இருக்கிற இந்த ஆளோட தீவும் சரி நால பண்ண மறுபடியும் சண்டைக்கு போய் நிக்க கூடாது, உங்க ரெண்டு தீவும் நல்லபடியா ஒற்றுமையா இருக்கணும், அதுக்கு ஒரு ஐடியான்னு சொல்லிட்டு அந்த வில்லனை நம்ம ஹீரோயினுக்கு கட்டி வைக்கிறதுக்கு உத்தரவு கொடுக்குறாங்க. அப்பன் செத்துட்டாருங்கிறதுனால ஒரு வருஷத்துக்கு சுபகாரியம் எல்லாம் வைக்க கூடாதான். சோ ஒரு வருஷம் துக்கம் அனுசரிச்சுக்கங்க, ஒரு வருஷம் முடிஞ்சதுமே உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம், அதுவரை இந்த தீவையும் இவன் தான் ஆள போறான் அப்படின்னு உத்தரவு போட்டுட்டு மாமன்னர் போயிடறாருங்க. இவன் நல்ல வேலை நினைச்சிட்டு இருக்காரு. அவர் இவன் வந்தது என்ன பண்றான் பாருங்க. மன்னருக்கு ரொம்பவே லாயலா இருப்பாங்க பாத்தீங்களா சாமுராய்கள். அவங்க எல்லாரையுமே பார்த்து எல்லாம் காட்டுக்குள்ள ஓடி போயிருங்க, நாளைக்கு எவனாவது இந்த நாட்டுக்குள்ள இருக்கிறத பார்த்தா எல்லாரையும் வெட்டி கொண்டுடுவேன் அப்படின்னு சாமுராய்கள் எல்லாத்தையும் விரட்டுறாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹாஃப் பிரீடு நம்ம ஹீரோ இருக்காரு இல்லையா, அவனை அடிமையா எங்கேயோ இருக்கிற ஒரு கப்பல்ல விக்க போறாரா, அந்த வேலையும் நடக்குது. இழுத்துட்டு போறாங்க. அப்புறம் சாமுராய் கூட்டத்தோட தலைவர் இருக்காருல்ல, அந்த ஆளு ஹீரோ மாதிரி ஏதாவது புரட்சி பண்ணார்னா சிக்கலாயிடும். அதனால அவரோட தன்னம்பிக்கையை நொறுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அதல பாதால ஒரு குழி இருக்கும், அந்த குழிக்குள்ளேயே ஒரு வருஷம் மூடி போடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்துக்கு அந்த ஆள அந்த குழிக்குள்ளேயே வச்சிருக்காங்க. நாய்க்கு போடுற மாதிரி சாப்பாடு போட்டு கொஞ்ச நஞ்ச உசுறு தாங்க மிஞ்சி நிக்குது. ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஆள் அப்படியே அந்த குழியில இருந்து வெளியே தூக்கிட்டு தர தரன்னு இழுத்துட்டு போய் அந்த ஆளோட வீட்டுக்கு முன்னாடி குப்பையை போடுற மாதிரி போட்டு போயிடுறாங்க. அவரும் வந்ததும் பொண்டாட்டி பிள்ளைகளை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அடுத்த செகண்டே கேக்குறது எங்கடா அந்த ஹாஃப் பிரீடு, எங்கடா ஹீரோ அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி ரொம்ப தூரம் தள்ளி ஒரு இடத்துல அடிமையா வித்துட்டாங்கன்ற நியூஸ் கேட்க எனக்கு ரெண்டு குதிரை வேணும், உடனே அவனை நான் காப்பாத்தி கூட்டிட்டு வர போறேங்கிறாரு. ஒரு வருஷமா எப்படியா அவங்கள பழிவாங்களா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருக்காரு ஒளிய இவரோட தன்னம்பிக்கை ஒன்னும் சோந்து போகலங்க. பொண்டாட்டி பதறா. பொண்டாட்டியை பார்த்து என்ன நீ டேவிஸ் பண்ணிடு, விவாகரத்து பண்ணிட்டு, அப்பதான் இனிமே நான் செய்ய போற அந்த காரியத்துக்காக உன்னை யாரும் டார்ச்சர் பண்ண மாட்டாங்க, இந்த செகண்ட்ல இருந்து நீ நானும் வேற அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாருங்க. அது மட்டும் இல்லாம தான் பிள்ளை கிட்ட தன்னோட கத்தியை கொடுத்து நான் கொஞ்ச நாள்ல ஒரு வாரத்துல பக்கத்துல ஒரு ஆத்து இருக்கும், ஒரு கருப்பு கலர்ல தண்ணி பாஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆறு இருக்கும் போல, அந்த ஆத்துக்கு அந்த பக்கத்துல ஒரு வாரம் கழிச்சு சரியா சூரிய உதயம் போது நான் வருவேன், கூடவே நம்ம ஹீரோவையும் கூட்டிட்டு வருவேன். நம்ம சாமுராய்கள் யாராவது மிச்ச மீதி இருந்தா, நம்ம கூட சண்டை போறதுக்கு தயாரா இருந்தா, செத்து போன மன்னருக்கு பழி வாங்குறதுக்காக ரெடியா இருந்தா அவங்களையும் கூட்டு வா அப்படின்னு தான் பிள்ளைக்கு உத்தரவு கொடுத்துட்டு நம்ம ஹீரோவை காப்பாத்துறதுக்காக அந்த கப்பலை தேடி வராருங்க. இந்த மாதிரி நான் ஹாஃப் பிரீட பாக்கணும் அப்படின்னு சொல்ல அவனை தானே பாக்கணும், வா கூட்டு போறோம்னு அசால்ட்டா கூட்டு வராங்க. அதே சமயம் இங்க நடக்குன்னு பாருங்க, நம்ம ஹீரோ அடிமையா விற்கப்பட்டாலும் இங்கேயும் அவன் வீரத்தை காமிச்சிட்டு இருக்காங்க. சும்மா வேற லெவல்ல இங்க ஒரு அரைக்கம் கூட சண்டை, அதான் எவ்வளவு பெருசா இருக்கான் பாருங்க. அவனை பார்த்தாலே பயமா இருக்கும், எச்சி முழுங்கணும். ஆனா நம்ம ஹீரோ சூப்பரா சண்டை போட்டுட்டு இருக்கான், பயமே இல்லாம வெறித்தனமா சண்டை போட்டுட்டு இருக்கிற அந்த அரைக்கை கிட்ட இருந்து அதோட அடியில இருந்து ஒவ்வொரு தடவை எஸ்கேப் ஆகி முதுகுல கிளி வயிற்றுல கிளின்னு சூப்பரா அடிச்சுக்கிட்டு இருப்பான். ஒரு கட்டத்துல அந்த அசுரை மொண்டி போட்டு இருக்கும்போது அப்படியே தலைய வெட்டி துண்டாகிறாங்க. எல்லா பேரும் ஹாஃப் பிரீட் ஹாஃப் பிரீட் ஹாஃப் பிரீட் அப்படின்னு சத்தம் போறாங்க, ஆற வர பண்றாங்க. இந்த ஹாஃப் பிரீட் வந்துட்டான் உள்ள போ அப்படின்னு சாமுராயோட தலைவனை உள்ள தெளிவுறாங்க. இவங்களோட பிளான் என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு பார்க்கணும் அப்படிங்கறது அவங்களோட ஆசை. யார் ஜெயிக்க போறாங்கன்னு பெட்டு கட்டுறாங்க. ஆனா இப்ப நம்ம ஹீரோ ஒரு வருஷம் ஆச்சு, முழுக்க முழுக்க சண்டை போட்டு வெறி பிடிச்ச மாதிரி இருக்கான். எதுக்கு நிக்கிறது நம்ம சாமுராய்களோட தலைவன் கூட அவனுக்கு தெரியலங்க. ஹீரோட பேரை சொல்லி கூப்பிடுறாரு, பட் அவனுக்கு யாருன்னே தெரியல. மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. சாமுராயரோட தலைவரை ஒரு கட்டத்துல கொல்லவே பார்க்க, டேய் நல்லா யோசிச்சு பாரு, உன்னை நம்பி ஒரு பொண்ணு அங்க இருக்காடா, அவளுக்கு இன்னொருத்தவனை கல்யாணம் பண்ண போறாங்கடா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினோட பேரை சொன்னதும் தான்
இவனுக்கு லைட்டா ஞாபகம் வருதுங்க. லைட்டா கத்தியை காமிச்சு சிக்னல் பண்றான். இவரும் புரிஞ்சுக்கிறாரு. அப்படியே சண்டை போற மாதிரி போய் இந்த கூட்டத்துல இருக்கிற ரெண்டு பேரை சொருகி கொள்றாங்க. அப்படியே அந்த கூட்டத்துல இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு அந்த கூட்டத்துல இருந்து எப்படியோ தப்பிச்சு அந்த கப்பலோட நுழைவாயில எரிச்சுட்டு வெளியே வந்துறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆத்துக்கு அந்த பக்கத்துல போய் சேர்றாங்க. அங்க நிறைய சாமுராய்கள் வில்லனை எதிர்த்து போராடுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வீரர்கள் சேர்ந்தாச்சு. எல்லாரும் முன்னாடி ஒரு வீராபி தேசம் பேசுறாப்ல நம்ம கூட்டத்தோட தலைவன் என்ன தெரியுமா சொல்றாரு, இப்போ அந்த வில்லனை எதிர்த்து நம்ம சண்டை போட போறோம். அந்த வில்லன் கிட்ட மாத்திட்டு இருக்கிற நம்ம இளவரசியை காப்பாத்த போறோம். சரியா ஒரு வருஷம் முடிய போகுது. இன்னும் ரெண்டு நாள்ல இளவரசியை அவன் கல்யாணம் பண்ண போறான். அதுக்குள்ள இளவரசியை காப்பாத்தணும், அந்த வில்லனை போடணும். இதை நம்ம பண்ணிட்டோம்னா மாமன்னரோட உத்தரவை எதுக்குறோம் அர்த்தம். நம்மளோட பிளான்ல நம்ம ஜெயிச்சோம்னா அப்பையும் மாமன்னர் நம்மள தூக்குல போறதுக்கு தான் உத்தரவு போடுவாரு. நம்ம சாக போறது உறுதி. ஒருவேளை நம்ம போற இந்த பிளான்ல தோத்தாலுமே நம்ம சாக போறது உறுதி. சோ நமக்கு கண்டிப்பா சாவு நிச்சயம். இதை தெரிஞ்சுதானே என் பின்னாடி வரீங்க அப்படின்னு கேட்க அவங்களும் ஆமாங்கிறாங்க. இன்னும் நம்ம ஹீரோவை இவங்கள சில பேர் ஏத்துக்கல. இப்போ வீரர்கள் ரெடி ஆயிட்டாங்க. பட் இந்த வீரர்களுக்கு தேவை கத்தி. அந்த கத்தியை உருவாக்குற வீரர்கள் எல்லாருமே பக்கத்துல ஒரு கிராமத்துல இருப்பாங்க போல. அந்த கிராமத்துல போய் கத்திகளை விலைக்கு வாங்கலாம் அப்படின்ட்டு போறாங்க. போய் பார்த்தா அங்க வீரர்கள் யாருமே இல்லங்க. கத்தி செய்யற வீரர்கள் இல்ல, மாறா நம்ம வில்லனோட அடியாட்கள் இருக்காங்க. அவங்கள நம்ம ஹீரோ சும்மா சூப்பரா பொலன்னு பொலக்கிறாரு. அவங்கள ஒருத்தர் ஓடி போகும்போது அவனையும் வில்லு அம்ப விட்டு சாடிச்சு கொள்றாருங்க. இவன் இவ்வளவு சூப்பரா சண்டை போடுவான்னு அவங்க எதிர்பார்க்கல. இவன் போட்ட அந்த சண்டையை பார்த்து சாமுராய்களே ஒரு செகண்ட் ஆடி போயிடறானுங்க. இவங்க கிட்ட இருக்கிற அந்த கத்தி எல்லாம் எடுத்துட்டாங்க. பட் இன்னும் கத்தி பத்தல, இன்னும் நிறைய கத்தி வேணும். அதே சமயம் அந்த பக்கத்துல நம்ம ஹீரோயின் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. சாப்பிட மாட்டேன்னு அடம்பிடிக்கிறாங்க. நம்ம சூனியக்காரி இருக்கா பாத்தீங்களா, அவதான் சாப்பாடு சாப்பிடு சாப்பிடுன்னு இருக்கா. அவளுக்கு இந்த கல்யாணத்துல பெருசா விருப்பம் இல்ல. இருந்தாலும் உன்ன நான் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம வில்லன் சொல்லியிருக்கான். அதனால உன்னை பாவம் பார்த்து விட்டு வைக்கிறேன்னு மிரட்டவும் செய்யறான். அப்புறம் நம்ம பசங்கள்ல ஒருத்தன ஒரு சாமுராயை தேர்ந்தெடுத்து அந்த வில்லனை போடுறதுக்கான சரியான தருணம். அவன் மாசத்துக்கு ஒரு நாள் முன்னோர்களை கும்பிடுறதுக்காக ஒரு இடத்துக்கு போவானா. கரெக்டா எப்ப போவான் எப்ப வருவான்ற விஷயம் தெரிஞ்சா அந்த டைம்ல போய் நம்ம அட்டாக் பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு ஆளை விசாரிக்கிறதுக்காக அங்க ஒரு பிராத்தல் இருக்கும், ஒரு உபச்சார விடுதி இருக்கும். அங்க போய் விசாரிச்சு வரான்னு நினைச்சுப்பாங்க. இவனும் விசாரிச்சுட்டு இருப்பான். பார்த்தா அந்த இடத்துல நிக்கிறது நம்ம குள்ள நெறி பொம்பளை. சோ இவன் மாட்டினா நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அதே சமயம் கத்தி இன்னொரு இடத்துலயும் கிடைக்கும், ஒரு காட்டுக்குள்ள கிடைக்கும் அப்படின்னு நம்ம பசங்க கூட்டிட்டு போறாரு நம்ம ஹீரோ. இந்த காட்டுல தான் நம்ம ஹீரோ சின்ன வயசுல வளர்ந்திருக்கான். இந்த காட்டுக்குள்ள இருக்கிற மந்திரவாதிகள் தான் நம்ம ஹீரோவையும் வளர்த்திருக்காங்க. நம்ம ஹீரோவுக்கும் மந்திர தந்திரம் எல்லாம் தெரியும். ஆனாலுமே இதெல்லாம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி வந்திருப்பான். அப்படி ஓடி வரும்போது நாங்க கத்து கொடுத்த இந்த மந்திரத்தை பயன்படுத்த கூடாது அப்படின்னு ஒரு சத்தியத்தை வாங்கிட்டு தான் அவனை விட்டுருப்பாங்க போல. இதெல்லாம் நம்ம பசங்கிட்ட சொல்லிக்கிட்டே வராங்க. இந்த இடத்துல நம்ம தேடிட்டு இருக்கிற அந்த கத்திகள் கிடைக்கும். ஆனா எல்லாரும் போக கூடாது, நீங்க மட்டும் தான் வரணும்னு நம்ம சாமுராயோட தலைவனை கூப்பிடுறாங்க. நம்ம ரெண்டு பேர் மட்டும் தான் போக போறோம். உள்ள என்ன நடந்தாலும் உங்களோட கத்திய மட்டும் நீங்க உருவ கூடாது. கத்திய நீங்க ஓங்குனீங்க, அவ்வளவுதான் நம்ம எல்லாரும் காலி அப்படின்னு சொல்லி தாங்க அந்த கூட்டத்தோட தலைவனை கூட்டிட்டு போறான். நம்ம கூட்டத்தோட தலைவன் மட்டும் தான் அந்த கத்திய உருவ கூடாது, கத்திய ஓங்க கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டு கூட்டு வருவான். உள்ள போய் பார்த்தா நிறைய மந்திரவாதிகள் அப்படியே காலில் விழுந்துகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் முன்னாடி ஒரு கத்தி உரிய சொருகி கிடக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு மந்திரவாதி இருக்கான். அவன் மூஞ்சிய பாருங்க, பாக்குறதுக்கு கழுகு மூஞ்சி மாதிரி இருக்கு. இவன் தான் நம்ம ஹீரோவை எடுத்து வளர்த்தவன் போல சொல்லி கொடுத்த குருநாதரும் கூட. என்னடா எங்களை வேண்டாம் சொல்லி மனுஷங்க கிட்ட வாழணும்னு போனையே ஒன்ன அவங்க மனுஷனாவே மதிக்கல, அப்புறம் எப்படி ஒன்ன சாமுராய அவங்க மதிப்பாங்க சொல்லு. ஒன்ன நாய் மாதிரி ட்ரீட் பண்ணாங்க, அவங்கள காப்பாத்துறதுக்காகவே எங்க கிட்ட வந்து நிக்கிறியே அப்படின்னு கேக்குறாரு. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ இல்ல இல்ல, அவங்க எல்லாரும் என் மேல அன்பு செலுத்துறாங்க, நான் அவங்கள நம்புறேங்கிறான். நீ அவங்கள நம்புற, ஆனா அவங்க உன்ன நம்புறாங்களா அப்படின்னு கேட்டா ஆமாங்கிறான் நம்ம ஹீரோ. அப்படியா அவங்க உன்ன நம்புறாங்களா? இதோ இந்த கூட்டத்தோட தலைவன் வந்திருக்கான். என்ன நடந்தாலும் கத்திய உருவ கூடாது அப்படின்னு நீ சொல்லியிருக்க, அவன் உன்னை நம்புறானு பாப்பமா அப்படின்னு கேக்குறாரு. அதையும் தாண்டி அந்த ஆளு கத்திய மட்டும் ஓங்கிட்டானா உங்க எல்லாருமே கொன்னுடுவேன். இல்ல கத்திய ஓங்கல அப்படின்னா நீங்க என்ன எதிர்பார்த்து வந்தீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். சம்மதமான ஒரு போட்டியை வைக்கிறாரு. அதே சமயம் இங்க எதுக்கு இருக்கிற இந்த கத்திய முடிஞ்சா நீ எடு அப்படின்னு வேற நம்ம ஹீரோக்கு ஒரு சவால். இப்ப திடீர்னு நம்ம பசங்க எல்லாம் உள்ள வந்துறாங்க. டே உங்களை நாங்க வரவே சொல்லையடா, ஏண்டா வந்தீங்க அப்படின்னு பார்த்தா அதுல ஒரு அவசரம் கொடுக்கிறப்பான்ல, அவன் கத்திய ஓங்கி அங்க இருக்கிற சாமி கும்பிட்டு இருக்கிற அந்த வீரர்களை வெட்ட பாக்குறாங்க. உடனே அவரு சும்மா பறந்து பறந்து அடிக்கிறாரு, சூப்பரா சண்டை போறாரு. நம்ம பசங்கள நிறைய பேரை வெட்டி வீசிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்து அவங்களை காப்பாத்துறதுக்காக நம்ம கூட்டத்தோட தலைவன் கத்திய ஓங்க போறான். ஆனா நம்ம ஹீரோ கத்தி எடுக்காதீங்க அப்படிங்கிறாரு. இவனுக்கு நம்ம படை வீரர்கள் இவ்வளவு பேர் சாகுறாங்களே அப்படின்னு பயம், அவங்களை காப்பாத்தணுமேன்ற அந்த பதட்டம். மறுபடியும் கத்திய உருவ போறாரு. கத்திய எடு 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 அப்படின்னு வேற இந்த அமானுஷிய வாய்ஸ் எல்லாம் கேக்குது. ஆனாலும் அந்த மனுஷன் கத்தி எடுக்கலங்க. அதுக்குள்ள நம்ம ஹீரோ அங்க நட்டு வச்சிருக்காங்க அந்த கத்தி, அந்த கத்தி எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கு. அந்த மந்திரவாதி வர்றதுக்குள்ள நம்ம ஹீரோவும் அவ மாதிரியே மந்திர சக்தியை பயன்படுத்தி படு வேகமா காத்திலேயே பறந்து வராங்க. அவரு கைய வச்சு எடுக்க போவாரு. ஆனா நம்ம ஹீரோட காலு ஏற்கனவே கத்தி பக்கத்துல இருக்கு இல்லையா, அதனால காலை வச்சு அந்த கத்தியை அப்படி சுழட்டி விட அவனோட கையில வந்து நிக்க அப்படியே கழுத்துல கத்தியை நிப்பாட்டுறாருங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும் இவ்வளவு நேரம் நடந்தது பாத்தீங்களா, இது எல்லாமே மாயை கனவு. உண்மையிலேயே நம்ம பசங்க உள்ள வரவே இல்ல, இந்த மந்திரவாதிகள் கையால அடிபட்டு சாகவும் இல்ல. கடைசி வர கத்திய உருவாம நம்ம கூட்டத்தோட நீங்க தேடி வந்தது கிடைக்கும் அப்படிங்கிறாரு. அவங்க தேடி வந்தது என்ன, கத்தி. ஏகப்பட்ட கத்திகள் இங்க இருக்கு, அதெல்லாம் எடுத்துட்டு நம்ம பசங்க வந்துடுறாங்க. அப்போ அந்த கூட்டத்துல ஒரு குண்டர் பால, இந்த கத்தியில அப்படி என்ன ஸ்பெஷலா இருக்கு அப்படின்னு கேட்க, கத்திய யாரு கையில இருக்கோ யார் அந்த கத்தியை பிடிக்கிறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி இந்த கத்தி செயல்படும்
அப்படின்னு நம்ம ஹீரோ டமா காமிக்கிறாரு. லைட்டா அந்த கத்திய ஒரு மரத்து மேல தடவுனாருனா அப்படியே அந்த மரம் அடுபட்டு கீழே விழும், வெட்டப்பட்டு கீழே விழும். இவ்வளவு பவர்ஃபுல்லா அந்த கத்தி. சரி நாமளும் ட்ரை பண்ணி பாப்பமே அப்படின்னு நம்ம குண்டை வச்சு பாப்பேன், வெட்டாது. அறுத்து பாப்பேன், அப்பவும் வெட்ட மாட்டேங்குது. சோ பிடிச்சிருக்கவங்களோட வில் பவர் இருக்கு பாத்தீங்களா, அதை பொறுத்துதான் இந்த கத்தியோட பவர் இருக்கும். எதை வேணாலும் தடுக்கும், எதை வேணாலும் வெட்டும், அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான கத்திகள். போன வேலை முடிஞ்சு போயிடுச்சு இல்லையா, திரும்ப குடிசைக்கு வராங்க. அதே சமயம் இவர் அனுப்பிச்சு வச்சாரல ஒருத்தவன அந்த விபச்சார விடுதிக்கு, அவன் வந்து நீங்க எதிர்பார்த்த அந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு, நாளைக்கு முன்னோர்களை வழிபடுறதுக்காக அந்த பைய காலையில ஒரு 5 மணிக்கு வருவான், பெருசா ஒன்னும் பாதுகாப்பு இருக்காது, நம்ம அவங்களை போட்டுடலாம் அப்படின்னு சொல்ல இவரும் அதை நம்புறாருங்க. எல்லாருமே தாக்குதலுக்கு தயாராயிட்டாங்க. ஆனா தாம் புள்ளையையும் ஒரு வயசான சாம்பிராயம் மட்டும் இங்க விட்டுட்டு மீதி ஆட்கள் அங்க இருந்து கிளம்பி போறாங்க. வில்லனும் அதே மாதிரி முன்னோர்களை கும்புறதுக்காக தயாராயிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு இவங்க வந்துடுறாங்க. அந்த மன்னனை போட்டுடலாமோ அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல தாங்க தகவல் சொல்ல போனா பாத்தீங்களா, அவன் வாந்தி எடுக்கிறான். அவன் உடம்பு ஃபுல்லா அப்படியே வித்தியாசமா மாறுது, மன்னிச்சுக்குங்கிறான். இது எல்லாமே அந்த சூனியக்காரி பண்ண வேலை. அது மட்டும் இல்லாம அந்த பயல உசுரோட எரிச்சுட்டு சுத்தி இருக்கிற எல்லாத்தையுமே எரிக்கிறாங்க. நம்ம பசங்கள்ல நிறைய பேரை அம்பு விட்டு சாடிக்கிறாங்க, ஏகப்பட்ட பேர் செத்து போயிடுறாங்க. இது ஒரு டிராப், இது தெரியாம நம்ம பசங்க வந்து மாட்டி செத்துறாங்க. அதுலயும் குறிப்பா நம்ம சாமுராய் கூட்டத்தோட தலைவனோட கத்தி அங்க கிடக்கும். பக்கத்திலே ஒரு ஆளு எலும்பு கூடாய் கிடப்பாரு. அதை பார்த்துட்டு சாமுராயோட தலைவன் தான் செத்து போயிட்டான்னு சூனியக்காரி போய் ரிப்போர்ட் பண்ண அந்த மன்னருக்கு ரொம்ப சந்தோஷம், நம்ம வில்லனுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பாடா ஒரு வழியா செத்து போனாடா, இதுக்கப்புறம் பெருசா பிரச்சனை எதுவும் நடக்காது அப்படின்னு நம்புற. அதுக்கப்புறம் அந்த சூனியக்காரி ஹீரோயினை பார்த்து ஹீரோயினை கொல்ற மாதிரி கத்தி எடுத்து தரவிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நான் என் ஆளுக்கு சத்தியம் பண்ணிருக்கேன், உன்னை கொல்ல மாட்டேன்னு, ஆனா இந்த கத்தி எங்க விட்டுட்டு போறேன், பேசாம நீயே சூசைட் பண்ணி செத்து போ அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் கையில ஒரு கத்தி கிடைச்சாச்சு, இருக்கட்டும். போனவங்க அது ஒரு டிராப்னு தெரிஞ்சு நிறைய பேர் செத்து போறாங்க. அதுலயும் குறிப்பா அந்த குண்டே இருக்கான்ல அவனும் செத்து போறாங்க. எல்லாத்தையும் பார்த்து இவங்களுக்கு பயங்கர வருத்தம் கோபம், எப்படியாவது அவங்களை பழிவாங்கணும்னு துடிக்கிறாரு. பட் அதுக்கு ஒரு நல்ல நேரம் கூடி வர மாட்டேங்குது, வருத்தப்பட்டுகிட்டு இருக்காங்க. அப்ப தாங்க அவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்துக்கிட்டு இருக்கு. அந்த வழியா ஒரு டீம் போய்கிட்டு இருப்பாங்க. யார் அவங்க அப்படின்னா, இப்போ நம்ம இளவரசிக்கும் அந்த வில்லனுக்கும் கல்யாணம் நடக்க போதும்ல, அந்த கல்யாணத்துக்கு நாடகம் நடிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கிற நாடக கோஷ்டி. ஆனா நல்லவங்க, அவங்கள நம்ம சாமுராய்கள் கூட்டம் பார்த்து இந்த மாதிரி பிரச்சனை இளவரசியை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்ல அவங்களும் அப்படியா எங்களுக்கு சந்தோஷம், இளவரசி என காப்பாத்தலாம், வாங்க உங்களுக்கு உதவி செய்ய நாங்க புண்ணியம் பண்ணிருக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த கல்யாண கோஷ்டி சாரி அந்த நாடக கோஷ்டியோட சேர்ந்து இவங்களும் அவங்களோட யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு உள்ள புகுந்து அவங்களை வெட்டி வீசலாம்னு முடிவு பண்றாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற சாமுராய்கள் எல்லாருமே அவங்களோட பேர் எழுதி அவங்களோட ரத்தத்திலேயே கைரேக மாதிரி ஒண்ணு வைக்கணும். இப்போ இங்க இருக்கிறாங்க பாத்தீங்களா, இவங்க எல்லாருக்கும் சாமுராய்னு பேர் கிடையாதுங்க. சாமுராய் அப்படிங்கிறவங்க யாருன்னா கட்டுக்கோப்பா வாழ்றவங்க, அதை இவங்க செய்யறாங்க. ஒரு தலைவனுக்கு கீழே அந்த தலைவன் என்ன சொன்னாலும் வேலை செய்யக்கூடிய ஒரு ஆட்கள், அப்படி இருந்தாதான் அவங்களுக்கு பேரு சாமுராய். ஆனா எப்போ தலைவன் இல்லாம வெறும் வால் மாதிரி தலைவனே இல்லாத சாமுராய்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ராணின் அப்படின்னு பேர். அதை ஒரு அவமானமா அவங்க நினைப்பாங்க. தலைவன் இருந்தா சாமுராய்னு பேரு, ஒரு முறையான தலைவன் இல்லைன்னா ஒரு மாஸ்டர் இல்லைனா அவங்களுக்கு ராணின்னு பேரு மாறிடுது. அதை கொஞ்சம் இழுக்கா பாப்பாங்க. அப்படி பார்த்தா இப்ப இங்க இருக்கிற எல்லா பேருக்குமே தலைவன் யாரு, நம்ம தீவோட செத்து போன அந்த மன்னன் இளவரசியை பத்தா பகப்பேன் அப்ப அவர் இல்ல இல்லையா, அப்ப இவங்க எல்லாருமே ராணின்ஸ் அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுறாங்க. அவங்களோட பேரை எழுதி கை நாட்டு வைக்கிறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோவோட வீரத்தையும் போந்து அவனும் எவ்வளவோ கஷ்ட நஷ்டத்துக்கு அப்புறமும் நம்ம கூடவே நிக்கிறானே அப்படின்னு அவனை சாமுராயின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா தலைவன் இல்ல, நீயும் ஒரு ராணின் தான், வா உன் பேர் எழுது கை நாட்டு வையின்னு கூப்பிடுறாங்க. அவனும் வைக்கிறாருங்க. இப்போ ஒரு லிஸ்ட் எழுதுறாங்க பாத்தீங்களா, இவங்க எல்லாருக்குமே தெரியும் இப்ப அவங்க போட்டது கையெழுத்துல அவங்களோட சாவு மணிக்கு சரின்னு சொல்லி கையெழுத்து போடுறாங்க. மொத்தமா கையெழுத்து இங்க போட்டிருக்காங்க பாத்தீங்களா, அவங்களோட எண்ணிக்கை 47. அந்த 47 பேரும் சாமுராய்கள் அல்ல ராணின்ஸ், அதனாலதான் படத்தோட பேரே 47 ராணின்ஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க. எல்லாரும் சாக போறோம் தயாராருங்கன்னு சொல்லிட்டு தாங்க உள்ள இறங்குறாங்க. கல்யாண கோஷ்டியோட கோஷ்டியா கலந்து உள்ள வராங்க. அந்த பக்கத்துல இளவரசிய கல்யாண பொண்ணு மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பசங்களும் உள்ள வந்தாச்சு, சில பேர் உள்ள வந்திருப்பாங்க, மீதி பேர் எல்லாம் அப்படியே அந்த மலை மேல சுவத்திலேயே ஏறி மேல வந்துகிட்டு இருக்காங்க. நாடகம் நடக்க ஆரம்பிக்குது. நாடகத்துல நடிக்கிறது யாரு, நம்ம சாமுராய்களோட தலைவன் தான். எதுக்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது யாரு, நம்ம வில்ல, பக்கத்துல இளவரசி. இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம், அதுக்கு முன்னாடி நாடகத்தை ரசிக்கணும்னு பாத்துட்டு இருக்காங்க. அதே சமயம் நம்ம பசங்க பாருங்க, அப்படியே அந்த சுவத்துல பள்ளி மாதிரி மேல ஏறி மேல இருந்த ஒரு ஆளை இழுத்து போட்டு சாடிக்கிறாங்க. இந்த பக்கத்துல நாடகம் வேற நடந்துகிட்டு இருக்கு. இவங்களும் சத்தமே இல்லாம ஏகப்பட்ட பேரை கொன்னு கூச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் நாடகம், இந்த பக்கம் கொலை, அந்த பக்கம் நாடகம், இந்த பக்கம் கொலைன்னு சூப்பரா அரங்கேறிட்டு இருக்கு. நிறைய பேரை அம்பு விட்டு கொள்றாங்க, நிறைய பேரை கைத்த மாட்டி கொள்றாங்க. ஆனாலும் ஒரு சத்தம் வெளியே வரலங்க. எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கே அப்படின்னு பார்த்தா அங்கதான் ஒரு கோபுரத்துல 4 பேர் நிப்பாங்க. 3 பேரை நம்ம பசங்க கொண்டுட்டாங்க, 4வது ஒரு ஆளை கொள்றதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் நாடகத்துல நடிச்சுட்டு இருக்கிற நம்ம தலைவன் நடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஒரு கத்தியை உருகி அப்படியே இந்த வில்லனை குத்தி கொள்றதுக்காக பக்கத்துல போக, அதுக்குள்ள கோபுரத்துல இருந்து அந்த 4வது ஆள் இருக்கான் பாத்தீங்களா, அவன் அம்பு விட அந்த அம்பு இவரோட கையில பட குறி தவறிடுங்க. பொய்யால வில்லன் எஸ்கேப் ஆயிடுறான். உடனே அவங்களோட வீரர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு அரண் மாதிரி உருவாக்குறாங்க. மேல இருந்து நம்ம பசங்க அம்பு விட்டு ஏகப்பட்ட பேரை சாடிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் முக்காடு போட்டுட்டு இருக்கான்ல, அவனும் களத்துல இறங்கி எல்லாரையும் வெட்டி வீசிக்கிட்டு இருக்கான். நிறைய பேர் வராங்க, எல்லாரும் பேர் கூட நம்ம பசங்க சண்டை. ஆனா நம்ம பசங்க மொத்தம் இருக்கிறது யாரு, 47 பேர் தான். இவங்களோ ஏகப்பட்ட பேரு 1000 கணக்குல இருக்காங்க. அதுலயும் குறிப்பா ஒரு அசுரம் இருக்கான்ல, அவனும் கையில கத்தி எடுத்துட்டு வரான். அம்பு மலையில நனைறாங்க, நிறைய பேர் சாகுறாங்க. ஆனா அந்த அசுரனை பார்த்து நம்ம பசங்க பயப்படுறாங்க.
பயப்படுறானுங்க பின்னோக்கி வர ஆரம்பிக்கிறாங்க அதே சமயம் நம்ம பசங்கள்ல ஒரு புண்ணியமா ஒரு பாம் மாதிரி ஒன்னு இருக்கும் அதை எடுத்து அந்த அசுரன் பக்கத்துல இருக்கிற ஒரு குடிசைக்குள்ள எரிவான் அதுக்குள்ள நிறைய வெடிமருந்துகள் இருக்கும் அப்படியே அது வெடிக்க அந்த அசுரனை நசுக்கி அது சாடிக்குது நிறைய வீரர்களும் அந்த இடிபாடுக்குள்ள செத்து போறாங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினை காப்பாத்துறக்காக ஓடி வந்து அடிச்சுட்டு தள்ளிட்டு இருக்கான் ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயின் கையில ஒரு கத்தி வச்சிருப்பாள் சூசைட் பண்றதுக்காக அந்த கத்தியை வச்சு வில்லனை அடிச்சு விரட்டிட்டு அவ அந்த பக்கத்துல எஸ்கேப் ஆகி போறான் சோ வில்ல ஒரு பக்கம் போயிடுறான் நம்ம குள்ளநெறி பொம்பளை இருப்பாள் சூனியக்காரி அவ ஒரு பக்கம் போயிடுறான் நம்ம ஹீரோயினும் ஒரு பக்கம் போயிடுறாங்க இந்த பக்கம் படைகள் உள்ள புகுந்து நிறைய பேர் கூட சண்டை விதவிதமா ஃபைட் நடந்துகிட்டு இருக்குங்க ஒரு கட்டத்துல ஹீரோயின் அந்த பக்கம் நிப்பா ஹீரோ இந்த பக்கம் நிப்பா ரெண்டு பேரும் ஓடி போய் கட்டி பிடிச்சு கதருவாங்க அங்கதாங்க அந்த சூனியக்காரி வரா என்ன அவ்வளவு ஈஸியா அடப்பட்டேல நான் யார் தெரியுமா என்னோட சுயரம் என்ன தெரியுமா பாரா அப்படின்னு அது இப்படியே அந்த பொம்பளை உருமாறுவ பாருங்க அப்படியே ஒரு டிராகனா மாறி நிக்கிறா அப்பயும் நம்ம ஹீரோ கையில வச்சிட்டு இருக்கிற அந்த மாயாஜால கத்தி இருக்குல்ல அதை வச்சு சூப்பரா சண்டை போடுறாங்க எதுக்கு என்ன வந்தாலும் வெட்டி தேத்துட்டு இருக்கா அந்த பக்கத்துல நம்ம சாம்ராஜிகளோட தலைமை வில்லியம் கூட சூப்பரா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா ஒரு பக்கம் டிராகன்ஸ் கூட சண்டை அது விடுற நெருப்ப கூட நம்ம ஹீரோட கத்தியால தடுக்க முடியுது அந்த பக்கத்துல அவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை சொல்லவே வேண்டாம் நம்ம தலைவன் சும்மா புரட்டி புரட்டி எடுக்கிறான் தம்சம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கத்துல ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோட கத்திய டிராகன் கவிக்கும் அப்பயும் அப்படியே சொலட்டி அடிச்சுக்கிட்டு அப்படியே மூஞ்சிலேயே ஒரு குடு குடுப்பான் பாருங்க ஹீரோ அருமையா இருக்கும் அந்த பக்கத்துல வில்லன் சும்மா சூப்பரா அடி வாங்கிக்கிட்டு இருக்கா அப்படியே ஒரு கத்தி எடுத்து அவன் வயித்துல ஒரு குத்து குத்து இப்படி தாண்டா எங்க தலைவன் செத்தான் என் மண்ண செத்தான் அதே மாதிரி நீயும் சாடா அப்படின்னு சொல்லிட்டு வயித்த கிழிச்சு சாடிப்பாங்க வில்லன் செத்துட்டான் இந்த பக்கத்துல அந்த டிராகனோட ஆட்டம் படு பயங்கரமா இருக்குங்க சொல்லி சொல்லி அடிக்குது வாழை வச்சு அதோட வாழை வச்சு இவன் கிட்ட இருந்த அந்த வாழை தட்டி விட்டுருது இப்போ ஹீரோ கிட்ட கத்தி இல்ல அந்த பக்கத்துல ஹீரோயின் இருக்கா ஹீரோ இந்த பக்கத்துல விழுந்து கிடக்கா டிராகன் என்ன பண்ணுது முத இவளை போட்டு தள்ளணும்னு முடிவு பண்ணி ஹீரோயினை போட்டு தள்ளுறதுக்காக வேகமா வருதுங்க இப்போ ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக வேற வழி இல்லாம நம்ம ஹீரோ அவனோட மாயாஜாலத்தை பயன்படுத்துறான் அப்படி சொரடக்கு போற செகண்டுக்குள்ள பறந்து போய் அந்த கத்தி எடுத்துட்டு போய் அப்படியே அந்த டிராகனோட உச்சி நெத்திலேயே ஒரு சொருங்க அவ்வளவுதாங்க செத்துச்சு டிராகன் அப்படியே கொஞ்ச நேரத்துல அதோட உருவமும் மாறி அந்த பழைய ஸ்டைலுக்கு அவன் மாறிடுறா செத்து போறா அந்த பக்கத்துல வைத்த மட்டும் அறுக்கலங்க கடைசியா ஒரு தடவை அவன் தலையையும் வெட்டி எடுத்துறாரு நம்ம தலைவர் அப்புறம் அந்த தலைய கொண்டு போய் சண்டை போட்டுட்டு இருக்கிற அந்த படைகளுக்கு முன்னாடி நிப்பாட்டுறாருங்க அவ்வளவுதான் வில்லனோட படை வீரர்கள் எல்லாரும் தான் மன்னனோட தலைய பார்த்ததும் வெட்டப்பட்ட அந்த தலைய பார்த்ததும் மண்டிடுறாங்க போர்ல தோத்து போனோம் அப்படிங்கறத ஒத்துக்கிறாங்க ஹீரோ ஹீரோயின் வெளியே வராங்க அவ்வளவுதாங்க ஒரு வழியா போர் முடிஞ்சிருச்சு அந்த வெட்டப்பட்ட தலைய பார்த்ததுமே போற இடத்துல இருக்கிற அத்தனை எதிரிகளோட படை வீரர்களும் மண்டி போடுறாங்க ஒரு வழியா இந்த தீவுல அந்த பழிவாங்கல் படலத்தை நடத்தி முடிச்சிட்டு நம்ம பசங்க அவங்களோட சொந்த தீவுக்கு வராங்க தன்னோட மன்னரை அடக்கம் பண்ணிருப்பாங்கல்ல அந்த இடத்துலயே இந்த தலையை அடக்கம் பண்றாங்க எல்லாம் நல்லபடியா போயிடுச்சேன்னு யோசிக்க வேண்டாம் மா மன்னருக்கு இந்த நியூஸ் தெரிஞ்சு வராரு நான் என்ன சொன்னேன் ரெண்டு தீவும் ஒத்துமையா இருங்க பழிவாங்கலாம் போக கூடாதுன்னு சொன்னா இல்லையா அதையே கேட்கல அப்படின்னு கோவப்படுறாரு அதுக்குள்ள நம்ம கூட்டத்தோட தலைவர் இருக்கார் இல்லையா சாமுராய்களின் தலைவன் அவன் மன்னா எங்களுக்கு மாஸ்டர் இல்ல எங்க மாஸ்டரையே கொண்ணு சாமுராய்களா கெத்தா இருந்த எங்களை ராணின்சா மாத்தினவன் அந்த வில்லன் தான் அவனை கொண்ணு பழிவாங்கலனா நாங்கெல்லாம் ஆம்பளைகளே கிடையாது நாங்கெல்லாம் சாமுராய்களே கிடையாது அப்படின்றாரு அது மட்டும் இல்லாம தான் மன்னர் மேல எந்த தப்பும் இல்ல அந்த வில்லன் தான் கூட ஒரு சூனியக்காரியை வச்சு இந்த வேலையெல்லாம் பண்ணது அப்படிங்கறதையும் சொல்லி புரிய வைக்கிறாங்க என்னதான் இருந்தாலும் ராஜ உத்தரவை மறுத்ததே ஒரு பெரிய தப்பு அதனால உங்க எல்லாருக்குமே மரண தண்டனை நிச்சயம் ஆனா உங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க போறது இல்ல நீங்க எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னு கேட்டா ஒரு சாமுராய் எப்படி வீரத்தோட சாவானோ அதே மாதிரி நாங்களே எங்க உசுரை எடுத்துறோம் நாங்களே சூசைட் பண்ணி செத்து போறதுக்கு நீங்க அனுமதிக்கணும் அப்படின்னு கேட்க மாமன்னரும் சரின்னு ஒத்துக்கிறாருங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கடைசியா ஒரே ஒரு நாள் மட்டும் புருஷ முஞ்சாதி மாதிரி இருந்துக்கிறாங்க ஏதோ இந்த ஜென்மத்துல இவங்களுக்கு கிடைச்சது வாச்சது இவ்வளவுதான் எல்லா பேருமே வெள்ளை கலர் யூனிஃபார்ம் போட்டுட்டு வரிசையா உட்கார்ந்துருக்காங்க 47 பேர் இங்க உட்கார்ந்துருக்காங்க எல்லாரும் முன்னாடியும் கத்தி இருக்கு அவங்களே அவங்க வயித்தறுத்து செத்து போறதுக்கான கத்தி அப்போ அந்த மாமன்னர் இந்த கூட்டத்துல ஒருத்தனை பாக்குறாரு ஒரு சின்ன பையன் இருக்கான் அவனை வா வா வெளியே வா அப்படின்னு கூப்பிடுறாரு அவனும் வெளியே வரான் நீ இந்த சாமுராய்களோட தலைவனோட புள்ள தானே அப்படின்னு கேட்க அவரு ஆமாங்கிறாருங்க நீ வெளியே வா நீ சாகணும்னு அவசியம் இல்ல எப்பேற்பட்ட தலைவன் தன்னோட மன்னர் செத்து போயிட்டாருன்னு ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறமும் அந்த பழி வாங்குற வெறி குறையாம தேடி கண்டுபிடிச்சு நியாயத்தை நிலநாட்டினான் இல்லையா தான் உசுறு போக போகுது அப்படிங்கறது தெரிஞ்சுமே இறங்கி வேலை செஞ்சான் இல்லையா அவனோட வம்சாவளி அழிஞ்சு போயிடக்கூடாது நீ உசுரோட இருக்கணும் உனக்கு புள்ள பிறக்கணும் உங்களோட வம்ச தலைக்கணும் எல்லா பேரும் உங்க அப்பனோட புகழ பாடணும் அப்படின்னு நம்ம மாமன்னு சொல்றாங்க இதை கேட்டதுமே அவருக்கு அவ்வளவு சந்தோஷம் ஒரு வழியா பிள்ளையவாது காப்பாத்த முடிஞ்சதே அப்படின்னு அப்புறம் எல்லா பேருமே அவங்களோட சட்டையை கழட்டிட்டு கத்தி எடுத்து அவங்களே அவங்களோட வயித்த கிழிச்சு சம்பவ இடத்திலேயே செத்து போறானுங்க சூப்பர்ல கேட்டாலே புள்ள இருக்கிற மாதிரி நிறைய சீன்ஸ் இருக்கு இல்லையா அதெல்லாம் சரி இப்போ ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம் நம்ம கான்டெஸ்டோட கேள்வி இது இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த கதை கதையா இல்ல உண்மையிலேயே நடந்த சம்பவமா நீங்க என்ன நினைக்கிறீங்க இதுதான் கேள்வி உங்களோட விடை என்னவோ அதை கமெண்ட்ல கொடுங்க இது சும்மா கதை தான் இல்ல உண்மை கதை அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லாம டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருப்பேன் அங்கேயும் நீங்க போய் உங்க நம்பரை கொடுத்துட்டு ஏற்கனவே உங்க நம்பர் அங்க இருக்கும் செய்யலாம் அந்த இடத்துல கீழே போய் ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க இந்த மூவி சம்பந்தப்பட்ட கேள்வி இருக்கும் அதுக்கும் சரியான விடையா அங்க சொல்லுங்க நீங்க கூட அந்த யூடியூப் பிரீமியம் பெனிஃபிட்டை வெல்லலாம் ஒருத்தர்ல ரெண்டு பேர் இல்ல 50 பேர் வின்னர் ஆக போறீங்க மறக்காம கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க ரொம்பவே பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ